வணக்கம் மக்களே, நான் உங்கள் கோடங்கி. நடிகர் ரஜினிகாந்த் வந்து உடல்நலக் குறைவால் அவர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக இருக்கட்டும், அதன் பிற்பாடு அவர் வந்து மருத்துவமனையிலேருந்து வீடு திரும்பின விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவரை போய் சந்தித்த விஷயமா இருக்கட்டும், எல்லாருமே நிறைய பேர் போயிட்டு அந்த பட நிறுவனம் வந்து வெற்றி கொண்டாட்டத்தில் போய் சந்தித்தாங்க. அவருக்கு வந்து நம்ம இவ்வளோ கலெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாங்க, சக்ஸஸ் மீட்லாம் நடத்துனாங்க. இதெல்லாம் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனாலும் அவர் வந்து உடல்நலக் குறைவுக்கு அப்புறம் ஃபுல்லாக ரெஸ்டில் இருக்கணும்னு சொன்ன பிறகு அடுத்த ஷூட்டிங்க்கு வந்து அவர் வந்து நிச்சயமாக வெளியூர் போக மாட்டார். ஏன்னா இப்போ வந்து அடுத்த ஷூட்டிங் வந்து கூலி தான். கூலி படம் வந்து எங்கே போயிட்டு இருந்துச்சுன்னா விசாகப்பட்டினத்தில் நடந்துருச்சு. விசாகப்பட்டினத்தில் ஷூட்டிங் நிச்சயமாக இருக்காது, ரஜினி தொடர்பான காட்சிகள் சென்னையில் தான் எடுப்பாங்க, அவர் வந்து நிச்சயமாக வெளியூர்களுக்கு இப்போதைக்கு பயணம் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தோம். முந்தைய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரியே சென்னையில் தான் ஷூட்டிங்கை தொடங்கி இருக்கிறார்கள். அந்த ஷூட்டிங்கும் அது என்ன பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அதே இடத்துல இப்போ இன்னைக்கு கூலிங் ஷூட்டிங் நடக்கிற அதே இடத்துல தான் சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம விஜயனுடைய 69 விஜயனுடைய அந்த சினிமாவுடைய கடைசி படமாக அவர் அறிவிச்சார்ல, அரசியலுக்கு போறேன்னு போயிட்டார்ல, அதுக்கு கடைசி படமாக அறிவிச்ச அந்த படத்தினுடைய டான்ஸ் காட்சிகளும் சில காட்சிகளும் அங்கே எடுத்தாங்க. பூஜையும் அங்கே தான் போட்டாங்க, அங்கே தான் எடுத்தாங்க. ஒரு தனியாருக்கு சொந்தமான அது வந்து செட்டு, அங்கே தான் செட்டு போட்டு இப்போ கூலி படப்பிடிப்பு அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த படப்பிடிப்பில் உடல்நல குறைவுக்கு அப்புறம் நல்லாயி நார்மலாகி ரெஸ்ட்டுக்கு அப்புறம் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த சண்டைக்கா அந்த அந்த இடத்துக்கு வந்து ஒரு போனார். அங்கே அவரை எல்லாருமே வரவேற்றாங்க, சண்டை காட்சிகள் தான் எடுத்தாங்க. இவரை வைத்து சில காட்சிகள் அங்கே படமாக்கப்பட்டது. சண்டை காட்சிகளில் ரொம்ப பயங்கரமாக மெனக்கெடாமல் ரொம்ப ஸ்டைலிஷாக இவருக்கே உரிய சண்டை காட்சி, இவருக்கே உரிய விஷயத்த அங்கே வந்து லோகேஷ் வடிவமைத்ததாக சொல்லப்படுது. அந்த சண்டை ஸ்டண்ட்டு கலைஞரும் மார்ஷியல் ஆர்ட்ஸ்னு சொல்லப்படுகிற ஒரு விதமான சண்டை காட்சி, அதை வந்து அது மூலமாக இவரை திரையில் நம்ம வந்து பார்ப்பதற்கான வாய்ப்புகளை அந்த சண்டை காட்சியினுடைய அந்த ஸ்டண்ட் மாஸ்டர் உருவாக்கி கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப புதுசாக இருக்கும் நிச்சயமாக. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் பயங்கர ஸ்பீடு இல்லை, அதெல்லாத்தையுமே வந்து இவங்க வந்து நிச்சயமாக 48 ஃப்ரேமில் எடுக்கிறாங்களா, என்ன பண்ண போகிறாங்க, எப்படி எடுக்க போகிறாங்க, நிச்சயமாக ரிஸ்க் எடுக்கிற காட்சிகள் இருக்க வாய்ப்பு இல்லை. அது வந்து ரிஸ்க்ல இருந்து வந்திருக்காரு அவர், அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிற காட்சிகள் அவரே ஒத்துக்க மாட்டார். ஸோ சென்னை தான் இப்போதைக்கு அவருக்கான ஷூட்டிங் ஸ்பாட்டாக இருக்குது, வெளியூர் எங்கேயுமே பயணப்படுற திட்டம் இல்லை. ஆரோக்கியமாக வந்து ரொம்ப ஜாலியாக எல்லாரோட அவர் வந்து கலந்துக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. இது ஒரு எனர்ஜெட்டிக்கான விஷயமாக பார்க்கப்படுது. கூலி வந்து நிச்சயமாக அவருக்கு ஒரு பெரிய பேரையும், கமர்ஷியலாக ஜெயிலர் படம் கொடுத்த அந்த இம்பாக்ட் இருக்குல்ல, ஜெயிலர் ஒரு பெரிய மெகா ஹிட்டு இண்டஸ்ட்ரி ஹிட் அடித்த, அதை விட இந்த கூலி வந்து பெருசாக பேசப்படும், பெருசாக வந்து ஒரு பெரிய வசூலையும் மார்க்கெட்டில் பெரிய ஒரு எதிர்பார்ப்பையும் இப்போவே ஏற்படுத்திடுச்சு. ஏன்னா அதோட ஸ்டார் காஸ்ட்டு, அது சொல்கிற விஷயம், இவருடைய மேனரிசம், இவருக்கு இவரை பற்றி வந்த தகவல்கள், அதில் இருக்கிற பல்வேறு மாநில கலைஞர்களுடைய செயல் விஷயங்கள்லாம், சமீபத்தில் வெளியான ஒரு வீடியோ, இது எல்லாமே அந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தியிருக்கு. இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுற விஷயமா இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழ் சினிமாவில் எந்த இடத்துல நிகழ்ச்சிகள், எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அது சினிமா தொடர்பான எல்லா நிகழ்ச்சிகளையும் பிரபலங்கள் இருக்கிற சினிமா கலைஞர்கள், ஹீரோக்கள் யார் பற்றி பேசுகிறாங்களோ இல்லையோ ரஜினிகாந்த் பறித்து பேசாமல் இருக்கிறதே இல்லை. அதில் ரொம்ப குறிப்பாக பேசுகிற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சூர்யா இப்போ கங்குவா தொடர்பான ப்ரமோஷன் வந்து நாடு முழுக்க பல ஊர்களில் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம், பல மாநிலங்கள் போகிறது மட்டும் இல்லை, பல நாடுகளுக்கு போக போகிறாங்கன்னு அதுவும் அவங்களே போட்டாங்க. துபாய், மலேசியா, சிங்கப்பூர் அப்படின்னு பல நாடுகளை அவங்க வந்து அதில் ப்ரமோஷன்லேயே போட்டாங்க, இங்கெல்லாம் நம்ம ப்ரமோட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. அங்கே நிறைய ஊர்களில் அவர்கிட்ட கேட்கும் போது இந்தியன் சூப்பர் ஸ்டார், தமிழ் சூப்பர் ஸ்டார், கங்குவா சூப்பர் ஸ்டார்லாம் சொல்லி அவர் அடையாளப்படுத்தும் போது, இல்லை இல்லை இல்லை, நான் சூப்பர் ஸ்டாரே கிடையாதுங்க, சூப்பர் ஸ்டார் ஒருவர் தான், அது ரஜினிகாந்த் மட்டும்தான்னு திரும்ப திரும்ப சூர்யா வந்து ரொம்ப கிளவராக சொல்லி ரஜினி ரசிகர்களை தன் பக்கமாக இழுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது ரஜினி ரசிகர்களுக்கு பெரிய உற்சாகத்தை கொடுக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சிவகார்த்திகேயன், சிவகார்த்திகேயனுடைய அமரன் படம் வந்து இப்போ தீபாவளிக்கு வந்து அந்த படம் வருது. அது இராணுவ மேஜராக இருந்தால் முகுத் வரதராஜனுடைய அவருடைய வாழ்க்கையினுடைய ஒரு சில விஷயங்கள் அதில் வந்து எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த படம் மீதான பெரிய எதிர்பார்ப்பை எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி உங்களை மாதிரி நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இப்போ இந்த படத்தை வந்து டெல்லியில் இராணுவ அதிகாரிகளுக்கு போட்டு காட்டியிருக்காங்க.
அவர்கள் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப எனர்ஜியா அவருக்கு வந்து அவங்க எல்லாருமே படக்குழுவை பாராட்டியிருக்காங்க, இயக்குனரை பாராட்டியிருக்காங்க, சிவகார்த்திகேயன் சாய் பல்லவியும் அவங்க பாராட்டியிருக்காங்க. ரொம்ப நல்லாவே எங்களுக்கு வந்து ராணுவத்துக்கு நல்ல ட்ரிபியூட் கொடுத்துருக்கீங்க, மிகச்சிறந்த படமா அந்த படம் இருக்குன்னு சொல்லி அந்த படத்தை பார்த்த ராணுவ அதிகாரிகளும் அந்த ராணுவ மேஜர்களும் பயங்கரமா படத்தை கொண்டாடி இருக்காங்க. இந்த படம் நிச்சயமா சிவகார்த்திகேயனுடைய கேரியர்ல புதிய பரிணாமத்தை அவருக்கு கொடுக்கும் அப்படின்றது இந்த மூலமா நிறைய அதுக்கு முன்னாடி நிறைய தகவல்கள் வருது. இப்ப சென்சார்ல பார்த்த ஒரு நண்பரும் நம்ம கிட்ட என்ன சொன்னார்னா, சென்சார் உறுப்பினர் அவரு படம் பார்த்துட்டாரு, பார்த்த அந்த நண்பர் வந்து சார் உண்மையிலே படம் நல்லா இருக்கு, இப்ப படத்தை பத்தி நான் எதுவும் பெருசா சொல்ல முடியாது, ஆனாலும் படம் நிச்சயமாக சிவகார்த்திகேயனுக்கு ஒரு பெரிய மரியாதையை ஏற்படுத்தி கொடுக்கும், அவருக்கு ஒரு பெரிய விஷயத்தை இந்த படம் கண்டிப்பா கொடுக்கும், அந்த அளவுக்கு படத்தினுடைய காட்சியும் அவர் சம்பந்தப்பட்ட காட்சிகளும் அவ்வளவு நல்லா வந்திருக்கு, ஃபுல் படமும் நல்ல ஒரு பெரிய ஒரு என்டர்டெய்னிங்கா நல்ல விஷயத்தை கொடுத்துருக்குன்ற மட்டும்தான் சொன்னாரு, முழு கதையெல்லாம் சொல்லல. ஏன்னா அது வந்து அது தார்மீக அடிப்படையில் அது தப்பு, அவங்க அதுல உறுப்பினர்களா இருக்காங்க, சென்சார் கமிட்டியில உறுப்பினர்களா இருக்காங்க, முன்னாடியே படம் பார்த்துருவாங்க, படத்தை பத்தின விஷயத்த வந்து அவங்க வந்து படம் ரிலீஸ்க்கு முன்னாடி வெளியே சொல்லுவது வந்து அவ்வளவு நாகரிகமா இருக்காதுன்றதுனால நானும் கதை என்ன என்ன பண்ணியிருக்காரு என்ன கெட்டப்ல இருக்காரு என்ன பேரு அதெல்லாம் நான் கேட்கவே இல்லை. ஆனா அவர் ஒட்டுமொத்தமா ஓவரலா சொன்ன விஷயம் படம் வந்து நிச்சயமா என்டர்டைனிங்கா இருக்கும் எங்கேஜா இருக்கும் அப்படின்றத மட்டும் சொன்னாரு. ஸோ தீபாவளிக்கு ஒரு பக்கம் ஃபயர் விடுற மாதிரி நம்ம யாருடைய படம்னா நம்ம ஜெயம் ரவியோட படம் பிரதர், கலர்ஃபுல்லா ஒரு மாதிரி மத்தாப்பா பொங்கி வெடிக்கிற மாதிரி ஒரு படம் இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து துப்பாக்கி எடுத்துட்டு சண்டை போடுவாங்கல்ல அந்த மாதிரி ஆக்ஷன் பிளாக்டு படமா வந்து நம்ம ராணுவ வீரர் ராணுவ மேஜருடைய படமா நம்ம அமரனை எதிர்பார்க்கலாம். இதுக்கு இடையிலேயே வந்து யார் உள்ள வரானா நம்ம பிளட்டி பகர் அவர் கவின்னு அவர் படமும் வந்து இது ரெண்டுத்துக்கு நடுவில் உள்ள வராரு, அவரும் நிச்சயமா பெரிய எதிர்பார்ப்போடு இருக்காரு. மக்கள் படங்களை பார்த்துட்டு என்ன வருஷப்படுத்த போறீங்கன்றத உங்ககிட்ட இருந்து தான் நாம தெரிஞ்சுக்க முடியும். நம்மளும் படம் பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா உங்களை பார்த்து சந்திக்கிறேன். ஆஹா இந்த ஒரு விஷயத்த மறந்துடுமே அப்படின்னு நினைச்சேன், என்னன்னா படத்தினுடைய கலெக்ஷன், நம்ம வேட்டையினுடைய கலெக்ஷன், இந்த கலெக்ஷன் வந்து எதிர்பார்த்ததை விட ரொம்ப லாபத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்குன்ற சொல்ற தகவல் வந்து நான் வந்து 1000 கோடி 2000 கோடி 500 கோடி 6000 கோடி 5000 கோடின்னு வடசுட வாயால வடசுட வரல, வடையில் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா ஒரு படம் வந்து வெற்றி பெற்ற படமாக எப்படி பார்க்கப்படும்னா நீங்க முந்தைய படங்கள் எல்லாம் பாருங்களேன், முந்தைய எல்லா நடிகருடைய படங்களும் பாத்தீங்கன்னா அந்த தயாரிப்பு நிறுவனம் படம் ரிலீஸ் ஆன பிறகு அவங்க முதல் வாரம் ரெண்டாவது வாரம்னு படம் நிக்குது ஓடுதுன்னா அவங்க படம் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தந்துச்சு, படம் அவர்களுக்கு வசூல் அவங்க போட்ட காசை எடுத்துட்டாங்க, அவர்களுக்கு திருப்திகரமான வசூல் இருக்குன்னு சொன்னா தொடர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து அந்த படத்தை வந்து ப்ரமோட் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் பல இடங்கள்ல அதை பதிவு பண்றேன், நம்ம பார்வையாளர்களும் அதை பதிவு பண்றேன், ப்ரமோட் பண்ணிட்டே இருப்பாங்க. ப்ரமோட் பண்றாங்கனாவே அவங்களுக்கு காசு வந்துருச்சின்னு அர்த்தம். சில படங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எதிர்பார்த்த காசு வரலன்னா ப்ரமோஷனை முதல்ல கட் பண்றது யார் தெரியுமா, தயாரிப்பு நிறுவனம் தான். யார் தயாரிச்சாங்களோ அவங்க தான் அப்ரப்டா கட் பண்ணுவாங்க, போதும் போது இந்த படத்துக்கு நம்ம செலவு பண்ணது இனிமே ப்ரமோஷன் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே அஜெண்டாவில் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க கொஞ்ச நாள் சத்தம் போடுவாங்க, அப்புறம் அது அதுவும் அவங்கிரும், தியேட்டர்களுடைய ஷோஸோட எண்ணிக்கை குறைஞ்சிரும், அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே தியேட்டர்லேயே படம் இருக்காது. ஸோ இதுதான் ப்ரமோஷன் இல்லாமல் படம் வந்து ஃபெயிலியர் ஆன படங்களுக்கு நடக்கிற விஷயம், இல்லை கலெக்ஷன் வராத படங்களுக்கு நடக்கிற விஷயம். பட் கலெக்ஷன் வர படங்களுக்கு தொடர்ந்து அந்த கம்பெனி வந்து தயாரிப்பு நிறுவனம் அதை பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வேட்டையின தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் இது 3வது வாரமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தொடர்ந்து வந்து அவ லைக்கா நிறுவனம் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. இதுக்கு இடையிலே மலேசியாவை சேர்ந்த அந்த பட விநியோக நிறுவனம் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க, அதுதான் இப்போ இணையம் முழுக்க பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. எங்களுக்கு மிகப்பெரிய வருவாய் கிடைச்சிருக்கு, பிளாக் பஸ்டர் படமா பெரிய லெவலில் எங்களுக்கு காசு வந்த படமா வேட்டையின் அமைஞ்சிருக்குன்னு சொல்லி மலேசியாவை சேர்ந்த அந்த நிறுவனம் வந்து வெளிப்படையா அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா மலேசியா மட்டும் இல்லை, உலகம் முழுக்க ரஜினிகாந்தோட ரசிகர்கள் எல்லா இடத்துலையும் இருக்காங்க, எல்லா இடத்துலையும் இந்த படத்தை பார்த்து கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. தீபாவளி வரைக்கும் தீபாவளி படங்கள் வர வரைக்கும் வேட்டையினுடைய வசூல் வந்து தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும், வேட்டையின் ஏதோ ஒரு விதத்துல எங்கேயோ ஒரு வசூலை எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ தீபாவளி வந்த பிறகு சூழ்நிலைகள் மாறலாம், அதுக்குள்ள இவங்க வந்து லாபத்தை எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வேட்டையின் வந்து நிச்சயமா ஓடிடிக்கு அது ஷிஃப்ட் ஆகிடும், ஆல்ரெடி அவங்க அக்ரிமெண்ட்டும் அதான் இருக்கு. ஸோ அந்த ஓடிடியில் பார்க்கிற மக்களுடைய பார்வை இன்னும் கூடுதலாக இருக்கும். எப்படி வந்து நம்ம வந்து மகாராஜா வந்து தியேட்டர்லையும் கொண்டாடினாங்க படத்தை, அது ஓடிடிக்கு வந்தபோது ஓடிடியும் பயங்கரமாக கொண்டாடினாங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிச்சயமா இந்த படம் ஏற்படுத்தும். ஆல்ரெடி ஓடிடியில்
ஜெய்பி மூலமாக இயக்குனர் ஞானவேலுக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயர்ஸ் இருக்காங்க, ஓடிடி ஃபாலோயர்ஸ்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்க இந்த கண்டென்ட்டை வந்து கண்டிப்பாக பார்த்து கொண்டாட தான் செய்வாங்க. ஸோ அதனுடைய ரீச் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.